டுடே. மலையாளத்துல வெளியான பிரேமம் படம் தான் சாய் பல்லவிக்கு முதல் படம். இந்த படத்துல அவங்க நடிச்சிருந்த மலர் டீச்சர் கேரக்டர் ரசிகர்களை ரொம்பவே கவர ஓவர் நைட்லயே ரொம்ப பிரபலமான ஹீரோயினானாங்க சாய் பல்லவி. தொடர்ந்து தெலுங்கு சினிமாவில பல படங்கள் நடிச்சு சூப்பர் ஹிட் கொடுத்த சாய் பல்லவி தமிழுக்கு வந்தாங்க தியா அப்படின்ற படத்தின் மூலமா. அதுக்கப்புறமா தனுஷ்க்கு ஜோடியா மாரி டூ படத்திலையும் நடிச்சாங்க. சூர்யாக்கு ஜோடியா என்ஜி கே படம், வெற்றிமாறன் இயக்கத்துல பாவக்கதைகள்னு தொடர்ந்து சில படங்கள் பண்ணாங்க. இருந்தாலும் தெலுங்குல இருக்கக்கூடிய பட வாய்ப்புகள் மாதிரி இவங்களுக்கு தமிழ்ல பெருசா ஒன்றும் பட வாய்ப்புகள் அமையல. இதனால மறுபடியும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேயே அங்க இருக்கக்கூடிய படங்கள்ல நடிக்கிறதுலயே கவனம் செலுத்தினாங்க சாய் பல்லவி. ஆனா இப்போ தெலுங்கு படங்கள்லயும் அவரோட கைவசம் விராட் பர்வம் அப்படின்ற ஒரே ஒரு படம் மட்டும்தான் இருக்கா. இதுல அவங்க பெண் நெக்ஸலைட் கேரக்டர்ல நடிக்கிறாங்க அப்படின்ற தகவல்களும் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாம சிரஞ்சீவியுடைய தங்கையா போலா சங்கர் அப்படின்ற படத்துல நடிக்க வந்த வாய்ப்பையும் இவங்க மறுத்துட்டாங்களாம். சோ இதனால அங்க என்ன பேசப்படுது அப்படின்னா, இப்படி வர வாய்ப்புகள் எல்லாத்தையும் சாய் பல்லவி ஏற்க மறுக்கிறாங்களே, ஒருவேளை சாய் பல்லவி திருமணத்துக்கு தயாராகிட்டாங்களோ, அவங்களுடைய பெற்றோர் அவங்களுக்கு திருமண வரன்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான பரவல ஒரு தகவல் பரவிட்டிருக்கு. இதை பத்தி ரீசெண்டா சாய் பல்லவி ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தெலுங்கு சினிமால எனக்குன்னு ஒரு தனி இமேஜ் இருக்கு. சாய் பல்லவி அப்படின்னா கடினமான நடிப்பு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய கேரக்டர்ல நடிக்கிறவங்க அப்படின்ற எண்ணம் ரசிகர்கள் கிட்ட இருக்கு. அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் நல்ல கதைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சோ சாய் பல்லவி இப்படி தெளிவா ஒரு பதில் சொன்னாலுமே கூட, இல்ல இல்ல சாய் பல்லவிக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற வதந்திகள் இன்னொரு பக்கம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா பரவிட்டும் இருக்கு. அரசியல் டுடே யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.